வணக்கம் ராஜேஷ். இந்த கண்டனம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். போதையிலேயே வைத்திருந்தால் ஆண்டாண்டு காலமாக நாமே ஆளலாம் என்ற நம்பிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு செயல்பட்டு வருவதாக அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதில் பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் சமூக வலைதளங்களில் வர செய்திகள் உண்மை என்று என்ன தோன்றுகிறது? யார் என்ன தொழில் செய்தாலும் பரவாயில்லை, தங்களின் சொந்த கஜானா நிரம்ப வேண்டும் என்ற குறிக்கோளோடு செயல்படுவதால் தமிழகம் எங்கும் போதைப் பொருட்கள் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. பெரும்பாலான நிகழ்வுகளில் ஆளும் கட்சியினரே ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் எனும் வார்த்தைகளை நிரூபிக்கும் வகையில் செயல்படும் இந்த அரசை நம்பி பயனில்லை. காவல்துறை நேர்மையான அதிகாரிகள் மனது வைத்து செயல்பட்டால் மட்டுமே வாரிய குடியிருப்புகளில் உள்ள இளைஞர்களை, குறிப்பாக மாணவ மாணவிகளை அழிவில் இருந்து காக்க முடியும். பெற்றோர்கள் தங்களது மகன் மற்றும் மகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். தங்களது பிள்ளை செல்வங்களை போதை அரக்கர்கள் பிடியிலிருந்து காப்பாற்ற பெற்றோர்கள் முழு முயற்சி எடுக்க வேண்டும். அதிகார போதையில் தான் வைத்ததே சட்டம், எதை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்வேன், என்னை கேட்க யாருக்கும் உரிமை இல்லை என்ற அகங்காரத்தோடு துக்ளக் தர்பார் நடத்தும் ஸ்டாலின் திமுக அரசுக்கு தமிழ மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என்று அந்த அறிக்கையில் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி. ராஜேஷ்.